ஹலோ ஹைடெக் வியூவர்ஸ் வெல்கம் டு ஹைடெக் டிவி. நான் தான் உங்க எம்பி. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைபர் நெட்டோட ரீசெண்டான ரிலீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரீசெண்டான ரிலீஸ்லாம் அவங்க வந்து அவங்களோட பிளான்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. என்னடா அது பிளான்னு பார்த்தீங்கன்னா ஜியோ அவங்களோட ஆசமான இன்டர்நெட்டை ஜஸ்ட் 400 ருபீஸ் பேசிக் பிளானாக வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம இந்த பிளான்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பிளான்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் தயவுசெய்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜியோ அவங்களோட பேசிக் பிளான் 400 ருபீஸ் அதாவது எக்ஸாக்டாக 399 ருபீஸை பேசிக் பிளானாக வச்சு ஒரு ஆசமான இன்டர்நெட் ஸ்பீடை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஜியோ நமக்கு இதில் சிமெட்ரிக் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. என்னடா இது சிமெட்ரிக் ஸ்பீடு அப்படின்றீங்களா? டவுன்லோட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு அப்லோட் ஸ்பீட். அதாவது முன்னாடிலாம் நமக்கு டவுன்லோட் ஸ்பீடு இருக்க அளவுக்கு அப்லோட் ஸ்பீட் இருக்காது. ஆனால் இப்போ ரெண்டுமே இப்போ 150 MB/s நம்ம டவுன்லோட் பண்ணுறோன்னா அதே 150 MB/s நம்மளால் அப்லோடும் பண்ண முடியும்னு ஜியோ சொல்லியிருக்காங்க. இதை ஜியோ எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்படி எக்ஸாக்டாக அதே மாதிரி ஸ்பீடு சொன்னதை சொன்ன மாதிரி கொடுத்தாங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் நம்ம வீடியோஸ் வரும். ஸோ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே உடனே தெரியும். ஸோ நம்ம ஜியோட என்ட்ரி லெவல் பிரான்ஸ் பிளான்லேருந்து அதாவது என்ட்ரி லெவல் 399 பிளான்லேருந்து டைட்டானியம் பிளானான 8499 ருபீஸ் பிளான் வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன நமக்கு வருது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் ஜியோ ஃபைபர் நெட் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டான 1500 ருபீஸை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பே பண்ணுற மாதிரி வரும். இதில் வந்து உங்களுக்கு 500 MPS ஃபாஸ்ட் கனெக்ஷனோட உங்களுக்கு ரவுட்டரும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் 2500 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4K ஜியோ செட்டப் பாக்ஸோடு உங்களுக்கு கொடுப்பாங்க. 1500னா உங்களுக்கு ரவுட்ரு மட்டும்தான் கொடுப்பாங்க. அண்ட் இது 2500 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜியோ ரவுட்டர் அண்ட் செட்டப் பாக்ஸ் 4K செட்டப் பாக்ஸ் இது ரெண்டுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டேஸ் ஃப்ரீ ட்ரையலும் கொடுத்துருக்காங்க. இந்த 30 டேஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா ஜியோ உங்களுக்கு கிட்ட ஒரு க்வெஸ்சின் கூட கேட்காமல் அதை வந்து அப்படியே இதை எடுத்துகிட்டு உங்களோட அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலனா இந்த செட்டாப் பாக்ஸ் மூலமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 10+ OTT ஆப்ஸை வந்து ஜியோ வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஜியோட 399 பிளானை பற்றி பார்க்க போகிறோம். ஜியோ உங்களோட 399 பிளானை பிரான்ச் பிளான்னு சொல்கிறாங்க. இந்த பிரான்ச் பிளானில் நமக்கு 30 MBPS அன்லிமிட்டட் இன்டர்நெட் கிடைக்குது. ப்ளஸ் அன்லிமிட்டட் 4G வாய்ஸ் அதாவது நம்மளால் அன்லிமிட்டட் கால்ஸும் இதில் பேசிக்க முடியும். அண்ட் 11 OTT ஆப்ஸை வந்து நமக்கு ஃப்ரீயாக தராங்க சப்ஸ்கிரிப்ஷனோட. இந்த 11 OTT ஆப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம், ஹாட் ஸ்டார், வூட் இந்த மாதிரி நமக்கு 11 OTT ஆப்ஸை வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட நமக்கு தராங்க. இந்த 399 சேர்த்து GST வருமே அது எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த 399 சேர்த்து நமக்கு +18% GST பார்த்தீங்கன்னா 470 ருபீஸ் 0.82 பைசே அப்ராக்சிமேட்டாக நமக்கு வருது. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ 699 பிளான். அவங்க இந்த 699 பிளானை வந்து சில்வர் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நமக்கு 100 MBPS ஹை ஸ்பீடு இன்டர்நெட், அதே அன்லிமிட்டட் இன்டர்நெட், அதே 11 OTT ஆப்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட நமக்கு GST ஆட் ஆகி எவ்வளோ கட்டுற மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 824 ருபீஸ் 0.82 பைசே வந்து நீங்கள் கட்டுற மாதிரி வருது GST சேர்த்து. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 ருபீஸ் கோல்டு பிளான் அப்படின்னு இது ஜியோ சொல்கிறாங்க. இந்த கோல்டு பிளானில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 MBPS ஹை ஸ்பீடு இன்டர்நெட், அதே அன்லிமிட்டட் 4G கால்ஸ், வாய்ஸ் கால்ஸ், அதே நமக்கு 11 OTT ஆப்ஸ் அதுதான் சேம் எக்ஸாக்டாக வருது. இது வந்து GST சேர்த்தா எவ்வளோடா வரும், இதுவே பிளானே 1000 ரூபாய் அப்படின்றீங்களா? இதில் வந்து நமக்கு GST ஆட் ஆகி 1178 ருபீஸ் 0.82 பைசே வந்து இதுலேயும் நமக்கு வருது. ஸோ நீங்கள் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் யூஸரா, அப்போ உங்களுக்காகவே இந்த பிளான் ஜியோ கொடுத்துருக்காங்க. இந்த பிளான் வந்து 1499. இதை ஜியோ வந்து டைமண்ட் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமண்ட் பிளானில் நமக்கு 300 MBPS ஹைஸ்பீட் இன்டர்நெட்டும் ப்ளஸ் இதோட அடிஷ்னலாக நமக்கு வந்து 11 OTT ஆப்ஸில் 12 OTT ஆப்ஸ் அதாவது இதோட நமக்கு நெட்ஃப்ளிக்ஸும் ஆட் ஆகுது. இது வந்து நமக்கு அந்த செட்டாப் பாக்ஸோட ஆட்லேயே வரும். சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண மாதம் மாதம் இது வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸும் உங்களுக்கு மந்த்லி ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்.
இது பிளானே 1499 இது பிளஸ் 18% ஜிஎஸ்டி இது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்குறீங்களா 1768 rupees 0.82 paise இதுலேயும் நமக்கு ஆட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற எல்லா பிளான்லேயும் நமக்கு 11 OTT apps 12 OTT apps இது எல்லாத்துலேயும் நமக்கு நெட்ஃப்ளிக்ஸும் சேர்ந்து ஆட் ஆகி வரும். ஸோ அடுத்த பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2499 rupees டைமண்ட் ப்ளஸ் பிளான். இதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபாலோஅப் தான், ஆனால் இதில் வந்து நமக்கு 500 MB/s வந்து நமக்கு வந்து டேட்டா ஸ்பீடு கொடுக்குறாங்க. இது எவ்வளோ வருது ஜிஎஸ்டியோட சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2948 rupees 0.82 paise இதுலேயும் நமக்கு ஆட் ஆகுது. ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜியோட 3999 rupees பிளான். இந்த பிளானில் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிளானுக்கு ஃபஸ்ட்டு அவங்க பிளாட்டினம் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி பிளானும் செம்ம காஸ்ட்லி தான், இதுக்கு ஜிஎஸ்டி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அதாவது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து 4718 rupees 0.82 paise. அப்படி என்ன இதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 GBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட் நமக்கு இதில் ஜியோ தராங்க. இதோட நமக்கு 12 OTT apps வந்து நமக்கு சப்ஸ்கிரிப்ஷனோட கிடைக்குது. எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1650 rupees சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து ஜியோ நமக்கு வந்து இதில் நமக்கு ஃப்ரீயாக தராங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8499 டைட்டானியம் பிளான். இந்த டைட்டானியம் பிளான் தான் நம்மளோட ஃபைனல் பிளான். இதில் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதே 1 GBPS டேட்டா தான். அண்ட் இதில் என்னடா எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1800 rupees ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு ஃப்ரீயாக தராங்க. அண்ட் நமக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து பார்த்தா 10028 rupees 0.82 paise ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து என்னடா இது டைட்டானியம் பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பிளானும் காஸ்ட்லியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த பிளான் அப்படி சூட் ஆகுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து என்ன கேட்டால் நான் எந்த பிளான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 rupees அந்த பிளான் தான். அது வந்து நார்மலாக நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் யூசர் இல்லை அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் யூசராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிளான் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1499 அந்த பிளான் வந்து ஒரு பெஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவேன். 150 MB/s நமக்கு வந்து ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ப்ளஸ் வித் அன்லிமிட்டட் இன்டர்நெட் வந்து நமக்கு வந்து ஒரு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லா ஃபைபர் நெட்லேயும் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஸ்பீடு இருக்க அளவுக்கு அப்லோட் ஸ்பீடு இருக்கிறதுல, பட் ஆனால் நம்ம வந்து ஜியோ வந்து இப்போது நமக்கு வந்து ரெண்டுத்தையும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்ம யூஸ் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். ஒருவேளை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் எனக்கு வந்து இவ்வளோலாம் டேட்டா வேணாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 399 பேசிக் பிளானே போதும், 30 MBPS வித் அன்லிமிட்டட் டேட்டா. அதுலேயும் உங்களுக்கு வந்து 11 OTT apps வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க, அன்லிமிட்டட் வாய்ஸும் அதில் இருக்குது. ஸோ ஜியோட இந்த பிளான் ஒரு அமேசிங் பிளான்னே சொல்லலாம். வேறு எந்த ஒரு ஃபைபர் நெட்லேயும் ஓடிடி ஆப்ஸ் அண்ட் ஹை ஸ்பீடு இன்டர்நெட் வித் ஃப்ரீ வாய்ஸ் எந்த இதுலேயும் நமக்கு கிடைக்கிறதுல ஜியோ கொடுக்குறாங்க. அதுவும் திடீர்னு அவங்களுக்கு எங்கேருந்து இந்த இது வந்ததுன்னு தெரில திடீர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இத்தனை நாள் 700 rupees எவ்வளோ 150 GB 300 GB ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருந்தாங்க, ஸ்பீடும் அவ்வளோ கம்மியாக இருந்தது, அப்லோட் ஸ்பீடு சுத்தமாக இல்லை. இப்போ வந்து ஜியோ வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல முடிவுனே சொல்லலாம், அவ்வளோ அமேசிங்கான ஒரு பிளான். என்னடா வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களா, அது வேறு எந்த பாக்ஸ்னா ஐஃபோன் SE பாக்ஸ். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ, ஐஃபோன் SE அன்பாக்சிங். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்ன்ற இதை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபைபர் நெட் போடுற ஐடியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த பிளான் போட போகிறீங்க ஜியோவில் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டில் தென் பை பை ஃப்ரம் பரத் அன்பி, தேங்க்யூ.